Hello, Nunba. Nama individual la pakapora contentment pathinga abdina, CUB provide pandra, DHI abdinga credit card, eppadi apply pandra abdinga da, step by step individual on sopana pornanba, apply pandra matilama, and approve process eppadi irukum abdinga rame individual on sopana pornanba, okayla, and ba already previous on the particular port of video la solirna, ning or CUB customer lending abdina matana patina, the card ning apply panamudium, okayla. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிபி கஸ்டமரா இல்ல அப்படினா நீங்க வந்து நீங்க வேற ஏதோ நீங்க அப்ளை பண்ற மாதிரி லிங்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனும் கிடையாது நண்பா நான் ஆல்ரெடி வந்து சிபில வந்து எனக்கு ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் மெயின்டெய்ன் பண்ணிருக்கேன் அத பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படினா நான் அப்ளை பண்ணிருக்கேன் நண்பா எனக்கு வந்து இந்த கார்டு அப்ரூவலும் கொடுத்திருக்காங்க நண்பா எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல லிமிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எனக்கு இவங்க ஆஃபர் பண்ணிருக்க லிமிட் வந்து பாத்தீங்க அப்படினா 317,000 ரூபீஸ் வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து இவங்க கிரெடிட் லிமிட் ஆஃபர் பண்ணிருக்காங்க நண்பா ஓகேங்களா கார்டோட ஃபீச்சர்ஸ் பத்தி ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து சொல்லிருக்கேன் நீங்க அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டை எப்படி அப்ளை பண்றது அதுக்கப்புறம் அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம ஷோ பண்றேன்பா ஓகேங்களா அதனால அதை பத்தி கிளாரிஃபை உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்கப்பா ஓகேங்களா நண்பா நம்மளுடைய சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது போக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நண்பா இந்த கார்டோட அப்ளை ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் நண்பா ஓகேங்களா நான் என்னோட இந்த சியூபியோட மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குயிக் லிங்க் அப்படிங்கிற இடத்துல இந்த கார்டு அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா குயிக் லிங்க் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை டிஹெச்ஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க நண்பா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரணும்பா ஓகேங்களா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும் அது போக உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து இதில் கொடுக்கணும்பா ஓகேங்களா அதாவது இந்த சியூபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும் அதில் அதுதான் இந்த இடத்துல கேட்குறாங்க அவங்க ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இது வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்டு அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு நம்ப அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ரெக்வஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது பார்க்க இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இமெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க நண்பா ஓகேங்களா அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க நண்பா இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸில் அந்த கார்டு அப்ரூவல் எலிஜிபிலிட்டி பற்றி எனக்கு எதுவுமே வரல நண்பா ஓகேங்களா அகைன் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெனு ஆப்ஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற டேப்பில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் டிஹெச்ஐ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணி செக் பண்ணேன் நண்பா நண்பா இந்த ஆப்ஷனை எதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆடி அப்ளை பண்ண அந்த கார்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணான்பா ஓகேங்களா பட் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்டு வந்து எலிஜிபிலிட்டி வந்து எங்களுக்கு டிஸ்பிளே அது பாருங்க நண்பா என்ன நம்ம கார்டு ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன நமக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா நமக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து லிமிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அக்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த அப்ரூவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அது போக கார்டும் ரிசீவ் ஆகும் நண்பா நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு அந்த அக்ரின்னு சொல்லி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற கொடுக்குற நண்பா நண்பா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வெரிஃபைட் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு நண்பா ஓகேங்களா அதுலேயே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும் நண்பா ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கிளிக் பண்ணவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ரூவல் கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இது அதாவது வெல்கம் டு டிஹெச்ஐ சிட்டி யூனியன் பேங்க் சிக்னேச்சர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே அது பாருங்க இந்த ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துருச்சுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு கார்டு அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் தான் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இந்த கார்டு எங்கே மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேனேஜ் டிஹெச்ஐ கார்டு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க நண்பா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்குவாங்க ப்ரீவியஸாக கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை நம்ம செக் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் நம்ம கார்டு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆப்ஷனை பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டோட எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க முடியும் நண்பா ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த லிமிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணும்போது ஓவராலாக நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில் மேலே காமிக்கிது நண்பா அதுப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இ காமர்ஸ் வந்து எனபிள் பண்ணுறது அப்புறம் இந்த ஏடிஎம் பர்பஸ் இதெல்லாம் எனபிள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேங்களா அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அளவில் அந்த கார்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க
அவ்வளோதான் நண்பா. அந்த சிபியோட டிஹெச்ஐ அப்படிங்கிற கிரெடிட் கார்டோட அப்ரூவல் ப்ராசஸ் வந்து இதுதான் நண்பா. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவ்வளோ அவ்வளவு லிமிட் உங்களுக்கு சோவாதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே யூஸ் பண்ணிட்டு இந்த கார்டு நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட ஆப்ஷன்ஸ் எப்படி, இந்த கார்டில் எப்படி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பின் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ எவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பலதாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.